தலைநகரை மாற்றுகின்ற முடிவில் தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றது இந்தோனேஷியா எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்தோனேஷியாவுடைய தலைநகராக ஜகார்த்தா இதுவரை காலமும் இருந்து வந்தது ஆனால் ஜகார்த்தா தன்னுடைய தலைநகராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதுதான் இந்தோனேஷியாவினுடைய கருத்து இதற்கு மக்கள் மத்தியிலும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது நாடாளுமன்றத்திலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்தோனேஷியாவுடைய தலைநகரத்தை மாற்றிவிடுவது என்பதில் எல்லாரும் ஒருமித்த நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் ஜகார்த்தா அதிக அளவாக மழையால் பாதிக்கப்படுகின்றது புயலால் பாதிக்கப்படுகின்றது வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்றன வாகனங்களினுடைய பழக்கம் அதிகரித்திருக்கின்றது எல்லாவற்றையும் விட அந்த நகரத்தில் மிக பெரும் காற்று மாசு நிலவுகின்றது எனவே ஒரு தலைநகரத்துக்குரிய லட்சணங்களோடும் அந்த நகரம் இல்லை எனவே ஜகார்த்தாவை தொடர்ந்தும் தலைநகராக கொண்டிருக்க முடியாது என்பதுதான் இந்தோனேஷியா மக்கள் இந்த நகர மாற்றத்திற்கு தருகின்ற விளக்கம் இதையடுத்து இந்தோனேஷியாவினுடைய தலைநகரம் தற்போது போர்னியோ தீவிற்கு மாற்றப்படுகின்றது இந்த போர்னியோ தீவு என்பது ஒரு மிக பெரும் தீவு உலகத்தின் மூன்றாவது பெரிய தீவு இந்த தீவில் கணிசமான அளவு நிலப்பகுதியை மலேசியாவும் புர்னேயும் சொந்தமாக வைத்திருக்கின்றன பெரும்பகுதி இந்தோனேஷியாவினுடைய கட்டுப்பாட்டின்கள் இருக்கின்றது இந்த போர்னியோ தீவில் தான் நுசாந்த்ரா என்ற பெயரில் தன்னுடைய தலைநகரத்தை புதிதாக கட்டமைக்கின்றது இந்தோனேஷியா அதாவது இந்தோனேஷியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறு நகரங்களை தன்னுடைய தலைநகராக பேரிடாமல் ஒரு புதிய நகரத்தை ஆரம்பத்திலிருந்து கட்டியெழுப்புகின்றது இந்தோனேஷியா எப்படி வாஷிங்டனை அமெரிக்கா தன்னுடைய தலைநகராக பார்த்து பார்த்து கட்டியெழுப்பியதோ அதே கொள்கைகளைத்தான் இந்த விடயத்தில் இந்தோனேஷியா பின்பற்றுகின்றது தற்போது அங்கே அதிபர் மாளிகையும் மிகப்பெரும் பெரும் அரச அலுவலகங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் ஒரு லட்சம் குடியிருப்புகள் அமைக்கப்பட உள்ளன பெரும்பாலும் அடுத்த ஆண்டு இந்த இந்தோனேஷியாவினுடைய புதிய தலைநகரம் செயற்பட ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் அது முழு வீச்சுடன் பணியாற்றும் என்று சொல்லி இந்தோனேஷிய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பித்த பணிகள் கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட பல காரணங்களால் பிற்போடப்பட்டு பிற்போடப்பட்டு தற்போது அது செயலுறுப்பெற ஆரம்பித்திருக்கின்றது எல்லாவற்றையும் விட இந்த நுசாந்திரே நகரம் கட்டமைக்கப்பட்ட பின்னர் அந்த நகரம்தான் உலகத்தில் ஆக சிறந்த இயற்கை வளம் நிறைந்த தலைநகராக இருக்கும் என்பது இந்தோனேஷியாவினுடைய கருத்தாக நம்பிக்கையாக இருக்கின்றது சுவிட்சர்லாந்தினுடைய சூரிச் ஆஸ்திரேலியாவினுடைய கான்பெரா இப்படி பல தலைநகரங்கள் உலகத்தில் அழகிய தலைநகரங்களாக இருக்கின்ற நிலையில் அவை எல்லாவற்றையும் விட தமது நுசாந்திரே நகரம் மிகவும் அழகாக அமைக்கப்படும் என்பதுதான் தான் இந்தோனேஷியாவினுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது பார்ப்போம் அந்த கட்டுமானங்கள் எவ்வளவு தூரம் இயற்கையோடு இசைந்ததாக அமையப் போகின்றது என்பதை